வெல்கம் டு மை சேனல் ப்ளூ மண்டஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் தொக்கு. ஒரு வாணல் வச்சு அது சூடானதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இது வதக்குனதுக்கப்புறம் 4-8 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் நறுக்கி வச்சா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா போட்டு வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் அரிஞ்சோடனே தண்ணியில் போட்டுருங்க, இல்லைனா கருத்துரும். வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் எல்லாத்தையும் பரட்டிட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் தனியாத்தூள் 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் மசாலாலாம் போட்டு நல்லா கத்திரிக்காயோட பரட்டுங்க. கத்திரிக்காயோட மசாலா இறங்கினதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி மூடி போட்டு தண்ணியை ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மூடி போட்டு 5 நிமிஷம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கத்திரிக்காய் தொக்கு ரெடி. சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.